ஆன்மீக அன்பர்களுக்கு எம்கே தமிழ் சேனல் சார்பாக வணக்கம் நண்பர்களே. இஸ்லாத்தை பற்றி சொல்லப்படாத ஒரு ரகசியம் இருக்கிறது. இதை கேட்டால் நீங்களும் ஆச்சரியப்படுவீர்கள். முஸ்லிம்களின் முன்னோர்கள் உண்மையில் இந்துக்கள் என்பதை அறிந்தால் நீங்களும் ஆச்சரியப்படுவீர்கள். குரு சுக்கராச்சாரியார் உண்மையில் முஸ்லிம்களின் தந்தையாக இருந்தாரா? நண்பர்களே, உலகெங்கிலும் இருக்கக்கூடிய முஸ்லிம்களின் வாழ்க்கை முறை, அவர்கள் மெக்கா மற்றும் மதினாவில் செய்யும் வழிபாடு ஏதோ ஒரு வகையில் இந்து மதத்தோடு தொடர்புடையதாக பார்க்கப்படுகிறது. இந்து மத நூல்களின்படி சுக்கராச்சாரியார் இஸ்லாமியர்களின் உண்மையான தந்தையாவார். சுக்கராச்சாரியார் அசுரர்களின் வம்சத்தை காப்பாற்ற சிவபெருமானை நினைத்து தம் செய்ய தொடங்கினார். அவரது தவத்தில் மகிழ்ந்த சிவபெருமான் தன் சொரூபத்தில் ஒரு ஆத்மலிங்கத்தை உருவாக்கி குரு சுக்கராச்சாரியார் இடம் கொடுத்து இதை வைஷ்ணவர்கள் இடமிருந்து விலக்கி வைக்கும்படி கேட்டார். சிவபெருமானின் தெளிவான உத்தரவு என்னவென்றால், வைஷ்ணவர்கள் யாராவது இந்த சிவலிங்கத்தின் மீது கங்கை நீரை அர்ப்பணித்தால் அந்த நாளை அசுர வம்சம் அழியும் என்று எச்சரிக்கை செய்தார். எனவே சுக்கராச்சாரியார் மகாதேவனின் ஆணைக்கிணங்க இந்த சிவலிங்கத்தை இந்துக்கள் இடமிருந்து விலக்கி வெகு தொலைவில் ஒரு பாலைவன தேசத்தில் நிறுவுகிறார். அந்த இடம் அரபு நாட்டில் மெக்கா மதினா என்று அழைக்கப்படுகிறது. அரபு நாடு என்ற பெயர் கூட சுக்கராச்சாரியாரின் மகனான அரபு என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. இவ்வாறு மக்கேஸ்வர் மகாதேவ் கோவில்தான் பின்னாளில் மெக்காவாக மாறியது. நண்பர்களே, மெக்கா உண்மையில் இஸ்லாமியர்களின் மிகவும் புனிதமான இடமாக பார்க்கப்படுகிறது. அரபு மொழியில் சுக்ரா என்றால் சிறந்தது, சுக்ரன் என்றால் நன்றி என்று பொருள். இது போன்ற வார்த்தைகள் சுக்கராச்சாரியார் என்ற பெயரில் இருந்தான் பிறந்தது. முஸ்லிம்கள் புனித ஜம்மாவை வெள்ளிக்கிழமை கொண்டாடுவதற்கும் குரு சுக்கராச்சாரியர் தான் காரணம். ஏனென்றால் வெள்ளிக்கிழமை சுக்கராச்சாரியருக்கு உகந்த நாள். எனவேதான் இஸ்லாமியர்கள் அவரை பெருமைப்படுத்தும் விதமாக வெள்ளிக்கிழமை தொழுகை நடத்துகிறார்கள். நண்பர்களே, ராமாயணத்தை பற்றி பேசினால் ராமாயணத்தின் கூற்றுப்படி சூர்பனகை கொல்லப்படவில்லை. அவர் குரு சுக்கராச்சாரியரின் ஆசிரமத்தில் வசிக்க தொடங்கினார். ஸ்ரீராமரின் கட்டளையின் பெயரில் லட்சுமணன் சூர்பனகையின் மூக்கை வெட்டினார் என்பது அனைவருக்குமே தெரியும். அதன் பிறகு அவள் தன் முகத்தை துணியால் மறைத்து கொண்டாள். அரபு நாட்டைச் சேர்ந்த பெண்கள் எப்போதும் தங்கள் முகத்தை மறைக்கும் பாரம்பரியத்தை பின்பற்றுகிறார்கள். அரபு தேசத்தில் நிலவும் கடுமையான வெப்பம் காரணமாக அங்கிருக்கும் மக்கள் தலையில் தொப்பியை அணிந்து வந்தார்கள். இது பின்னர் வழிபாட்டு முறையில் சேர்ந்தது. பாலைவன தேசத்தில் வளமான நிலம், தானியங்கள் போன்றவை இல்லாத காரணத்தால் மக்கள் விலங்குகளை கொன்று சாப்பிடத் தொடங்கினார்கள். இந்த கொலைக்கு குர்பானி என்று பெயரிடப்பட்டது. அரபு நாடுகளில் பாலைவனம் மட்டுமே காணப்படுகிறது. அங்கு காடுகள் கிடையாது, மரங்கள் கிடையாது. அதனால்தான் ஒரு நபர் இறந்த பிறகு எரிக்க விறகுகள் இல்லாத காரணத்தால் அங்கு சல்லங்களை மண்ணில் புதைக்கும் வழக்கம் உருவானது. புனித காபாவில் சனி மற்றும் சந்திரனின் சிலைகள் உட்பட 360 இந்து சிலைகள் இருக்கிறது. இஸ்லாமிய வரலாற்றாசிரியின் கூற்றுப்படி இந்த சிலைகளில் ஒன்று அல்லாஹ் என்று அழைக்கப்படுகிறது. சனி மற்றும் சந்திரனை தவிர 9 கிரகங்கள் முன்பு காபாவில் வழிபாடு செய்யப்பட்டது. இந்து மதம் இன்றளவும் 9 கிரகங்களை வணங்குகிறது. முஸ்லிம்களுக்கு நவகிரக பூஜையை கற்பிப்பது குரு சுக்கராச்சாரியரின் வேலை என்று நம்பப்படுகிறது. சந்திரன் இந்து மதத்தில் புனிதமாக கருதப்படுகிறார். ஏனென்றால் சிவபெருமானின் நெற்றியில் சந்திரன் அமர்ந்திருக்கிறார். காபாவில் இருக்கும் மகாதேவனின் அடையாளமாக இஸ்லாமியர்கள் இந்த அரை நிலவை புனிதமாக கருதுகிறார்கள். இது இஸ்லாத்தின் கொடியிலும் காணப்படுகிறது. நண்பர்களே, ஓம் என்ற மந்திரத்தை நீங்கள் கண்ணாடியில் பார்த்தால் அது அரபு மொழியில் அல்லாஹ் என்று தெரியும். முஸ்லிம்கள் மக்காவிற்கு சென்று காபாவில் இருக்கும் சிவலிங்கத்தை 7 முறை சுற்றி வருகிறார்கள். இது நீண்ட காலத்திற்கு முன்பே வழக்கத்தில் இருந்து வந்தது. இஸ்லாம் பிறப்பதற்கு முன்பே குரு சுக்கராச்சாரியார் அரபு தேச மக்களுக்கு இந்த வழிபாட்டு முறையை கற்பித்துள்ளார். மக்காவிலிருந்து சற்று தொலைவில் ஒரு பெரிய அடையாள பலகை நிறுவப்பட்டுள்ளது. இந்த பலகையில் முஸ்லிம் அல்லாதவர்கள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது என்று எழுதப்பட்டுள்ளது. நண்பர்களே, மெக்கா மற்றும் மெதினாவில் இந்துக்கள் மட்டுமல்ல, முஸ்லிம் அல்லாத நபர்கள் நுழைவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் இந்துவாக இருந்தாலும், சீக்கியராக இருந்தாலும், கிறிஸ்தவராக இருந்தாலும், அல்லது வேறு எந்த மதத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும், முஸ்லிம்களை தவிர யாருமே மெக்கா மற்றும் மெதினாவிற்குள் நுழையவே முடியாது. மகாதேவன் சுக்கராச்சாரியர் இடம் சொன்னதைப் போல வைஷ்ணவர் அதாவது இந்து மதத்தைச் சேர்ந்தவர்கள் யாராவது மக்கேஸ்வர் மகாதேவன் மீது தண்ணீரை தெளித்தால் அந்த கணமே அசுரர்கள் இனம் அழிந்துவிடும். எனவே சிவபெருமானின் உத்தரவின் பெயரில் குரு சுக்கராச்சாரியார் இந்துக்குள் நுழைய இங்கு தடை விதித்தார். மகாதேவனின் இருப்பிடம் எங்கே இருக்கிறதோ கண்டிப்பாக அங்கு புனித கங்கையும் இருக்கும். மெக்கா மதினா காபாவிற்கு அருகே ஜம்ஜம் என்ற புனித கிணறு இருக்கிறது. ஜம்ஜம் என்ற புனித நீர் எப்போதுமே வற்றாமல் அங்கு இருக்கிறது. இந்த ஜம்ஜம் நீரானது கங்கையைப் போல் மிகவும் தூய்மையாக இருக்கிறது. கங்கை ஆற்றில் எத்தனை பேர் குளித்தாலும், எவ்வளவு ரசாயனங்களையும் அசுத்த பொருட்களையும் சேர்த்தாலும்
தங்கையில் எந்த தாக்கமும் ஏற்படாது. அது எப்போதுமே புனிதமாக இருக்கும். அதுபோல ஜம்ஜம் புனித நீரும் மிகவும் தூய்மையானது. ஹஜ் புனித யாத்திரை செய்த பிறகு முஸ்லிம்கள் இந்த புனித நீரை குடிக்கிறார்கள். மேலும் இந்த நீரை பாட்டில் நிரப்பி வீட்டிற்கு எடுத்துச் செல்கிறார்கள். இந்துக்கள் கங்கை நீரை பாட்டிலில் நிரப்பி கொண்டு வீட்டிற்கு எடுத்து வருகிறார்கள். நண்பர்களே, இந்த தகவல் அனைத்தையும் கேட்ட பிறகு இஸ்லாம் சுக்கராச்சாரியர் தந்த பரிசு என்பதையும் உண்மையில் சூர்பனகின் வழித்தோன்றர்கள் தான் அரபு தேசத்து மக்கள் என்பதை நீங்கள் புரிந்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். நண்பர்களே, இந்த வீடியோ பற்றிய உங்களது கருத்துக்களை அவசியம் கீழே கம்பாஸில் தெரியப்படுத்துங்க. அப்புறம் மறக்காமல் கீழே கம்பாஸில் ஓம் நமசிவாயா என்று கம்மனுங்க.